வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் துரைசாமி, கன்சல்டன்ட் செக்ஸாலஜிஸ்ட், டைரக்டர் கே டயபெட்டிஸ் அண்ட் செக்ஸ் கேர் சென்டர், கோயம்புத்தூர். செக்ஸ் லெசன்ஸ் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு எபிசோட்லேயும் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து பப்ளிக்கு செக்ஸை பற்றின ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக எல்லாம் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா முழுசாக பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். இன்றைக்கி இப்போது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு சின்ன டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வேர்டு டில்டோ அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை நிறைய பேர்த்துக்கு இது தெரியாமல் இருக்கலாம். இந்த டில்டோ அப்படிங்கிற வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம சுக உபகரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேறு எதுவும் இல்லை, செக்ஸ் டாய்ஸ் இருக்கு இல்லையா, செக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதைத்தான் வந்து டில்டோ அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த டில்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு செயற்கையான ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஆண் உறுப்பு எப்படி இருக்குது, பெண் உறுப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது, பட் அதை டச் பண்ணால் நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கிறதுக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த டில்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சியன் டைம்லேருந்தே நமக்கு இருந்திருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா சில பழங்குடியினர் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனானாஸை வந்து பெண்கள் வந்து பெண்ணுறுப்பில் இன்சர்ட் பண்ணி அவங்களையாக ஸ்டிமுலேட் பண்ணிக்கிறதுக்காக, இன்டர்கோர்ஸ் வைக்கிறதுக்கு பார்ட்னர் இல்லாதப்போ நம்ம எப்படி வந்து மாஸ்டர்பேஷன் அப்படின்னு சொல்கிறோமோ, சுய இன்பம் சொல்கிறோமோ, அந்த மாதிரி செல்ஃப் ஸ்டிமுலேஷனுக்காக பனானாஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா குக்கும்பர் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கேரட், இந்த மாதிரி நிறையா வெளியே சொல்ல முடியாத ஹிடன் திங்ஸ். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட மனசு சம்மந்தப்பட்டது, அவங்களோட விருப்பம் சம்மந்தப்பட்டது. இது பார்த்திங்கன்னா 18th century வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் தான் வந்து இது ரொம்ப வந்து இந்த டில்டோஸ் வந்து அதிகமாக அவங்க லைக் பண்ணியிருக்காங்க, அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 18th century அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 20th century வந்து இது அப்படியே வந்து ஜப்பானுக்கு போயிருக்கு. ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காண்டம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் ஜப்பான் சொல்லிகிட்ருக்கும். இந்த ஸ்கின்லெஸ் ஸ்கின் காண்டம்ஸ், ரொம்ப தின்னான காண்டம்ஸ், அவங்க வந்து பார்த்திங்கன்னா செக்ஸில் அவ்வளோ சென்சிட்டிவாக அதை லைக் பண்ணி அதுக்கு எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி வந்து நம்ம க்ரியேட்டிவாக கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்களாம் அதை வந்து ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுறவங்க அவங்கெல்லாம். அப்புறம் அந்த ஜப்பான்லேருந்து என்னாச்சுன்னா, ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் அமெரிக்கன்ஸ் வந்து இங்கேருந்து அதை வந்து கிட்னாப் பண்ணி அங்கே கொண்டுட்டு போய் அங்கே யூஸ் பண்ண ஆரம்பித்து, அதுக்கப்புறம் யூஎஸில் வந்து ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிது. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இது டில்டோஸ் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா மேல் ஆர்கன் மாதிரியே வந்து ஆர்டிஃபிஷியலாக டச் பண்ணிங்கன்னா அதோடய சைஸ்லேயும் சரி திக்னஸும் சரி அந்த ஃபீமேல் வந்து அதை லைக் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கானில் வந்து ஒரு அந்த ஃபீமேல் ஆர்கனை வந்து நீங்கள் டச் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபீல் கிடைக்கிற மாதிரி எல்லாம் வந்து நிறையா வந்து அவுட் ஆஃப் இந்தியா வந்து நிறையா மார்க்கெட்டில் இருக்குது. இப்போது ரீசன்ட் பீரியடில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் அந்த மேல் ஆர்கனாக இருக்கட்டும் இல்லை ஃபீமேல் ஆர்கனாக இருக்கட்டும், அதில் வந்து வைப்ரேட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி அந்த கீழே ஒரு பேட்டரி இருக்கும், ஸ்விட்ச் இருக்கும், அதை ஆன் பண்ணிங்கன்னா அவங்களோட அந்தரங்க உறுப்புக்குள்ளே ஜெனிட்டல் பார்ட்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணி அந்த பட்டனை வந்து டச் பண்ணால் அதில் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேட் ஆகும். அதில் சில பேர்த்துக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இன்பம், அவங்களுக்கு அந்த உணர்ச்சி கிடைக்கும். மேலுக்கும் அதே மாதிரி தான், அந்த சிலிக்கான் இதுக்குள்ளே ஆணுறுப்பு வந்து எரெக்டட் ஒரு ரிஜிட் பென்னிஸை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த வைப்ரேட்டர் டச் பண்ண, அந்த மாதிரிலாம் நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டைப்ஸ் எல்லாம் வந்து அப்ராடில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து இதில் ஏதோ ஒரு கெட்ட ஒரு விஷயம் எதுவுமே இதில் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பார்ட்னர் இல்லாதப்போ அவங்களே ஸ்டிமுலேட் பண்ணிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர இதில் வந்து பெருசாக தப்பானது ஒன்றும் கிடையாது. அதை வந்து ஒரு செக்ஸுவல் அப்யூஸோ இல்லை மற்ற ஏதாவது தவறான ஒரு மீனிங்கில் அதை யூஸ் பண்ணால் தான் அது வந்து அஃபென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த டில்டோஸ் வந்து ஹைஜீனிக் இஷ்யூ, அதை வந்து நீட்டாக வச்சுருக்கணும், க்ளீனாக வச்சுருக்கணும், யூஸ் பண்ணும்போது வந்து சேஃபாக யூஸ் பண்ணணும். சில பேருக்கு ஏதாவது அலர்ஜி இருந்தால் அதை அவாய்ட் பண்ணணும். இது மட்டும்தானே தவிர இதில் வேறு எதுவும் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான சீரியஸான ஒரு பயந்து ஒரு பார்க்க கிடைக்காத ஒரு பொருள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணலாம். அதே நேரம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, கன்ஃபியூஷனாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியனோ உள்ள ஒரு நல்ல செக்ஸாலஜிஸ்ட்டோ கன்சல்ட் பண்ணால் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.